ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் பார்த்துக்க முடியாது. அந்த ப்ராப்ளத்துக்கான பேசிக்கான ஒரு ஃபார்முலா பார்த்துடலாம். இஃப் யூ ஹேவிங் டூ சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இந்த கான்ஃபிகரேஷனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலானா U = 1/4 ε0 × Q1 Q2 / R. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஆர் ஸ்கொயர் போட்டால் அது ஃபோர்ஸ் கொடுக்கும், வெறும் ஆர் போட்டிங்கன்னா அந்த சார்ஜஸோடைய எனர்ஜியே கொடுக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? சப்போஸ் இங்கே பாருங்களேன், நவ் ஐ எம் ஹேவிங் டூ சார்ஜஸ் Q1 அண்ட் Q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் R1. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டு சார்ஜும் நான் புல் பண்ணி R2 டிஸ்டன்ஸ் கொண்டு போயிட்டேன் இல்லைங்களா. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், ஐ வுட் ஹவ் டன் ஒர்க் இஸ்ன்ட் இட். எவ்வளோ மச் ஒர்க் ஐ வுட் ஹவ் டன். ஸோ எது இனிஷியல், இதுதான் இனிஷியல் கான்ஃபிகரேஷன். ஸோ திஸ் இஸ் மை இனிஷியல் கான்ஃபிகரேஷன், திஸ் இஸ் மை ஃபைனல் கான்ஃபிகரேஷன். ஸோ இனிஷியல் கான்ஃபிகரேஷனோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஃபைனல் கான்ஃபிகரேஷனோடைய பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிருங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து இந்த கான்ஃபிகரேஷன் போகணும்னா, ஐக்கு இனிஷியல்லேருந்து ஃபைனல் போகணும்னா, அப்போ வாட் இஸ் அ ஒர்க் டன், ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இஸ் இட் கிளியர்? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏ சார்ஜஸ் மூவ் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ டு த பாயிண்ட் பி. ஏன்ற பாயிண்ட்லேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறேன். ஏல இருக்கிற பொட்டன்ஷியல் விஏ, பியில் இருக்கிற பொட்டன்ஷியல் விபி. அப்போ வென் ஏ சார்ஜஸ் மூவ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், நான் மூவ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன் இல்லையா, ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருந்தால் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது விபி வந்து விஏ விட ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா, அப்போ நான் பண்ணுற ஒர்க் என்ன ஃபார்ம்னா W = Q × ஃபைனல் பாயிண்ட் பொட்டன்ஷியல். நல்லா கவனிங்க, எந்த பாயிண்ட் கொண்டு போறீங்களோ அதான் ஃபைனல் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மை சம்ஸ்ல ஈஸியாக நான் பெஸ்ட்டாக நம்ம எக்ஸாம்லலாம் 1 mark வந்ததுன்னா, லாஸ்ட் இயர் 1 mark ஒரு சம் வந்தது, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிருக்கலாம். சரி, இப்போ பாருங்க அந்த சம்முக்குள்ளே போயிடலாம். யூ ஆர் கிவன் 4 charges இந்த பிளேஸ் அட் த கார்னர் ஆஃப் எ ஸ்கொயர். யூ ஆர் ஆஸ்ட் டு கேல்குலேட் வாட் இஸ் அ ஒர்க் டன் டு அசம்பிள் த சார்ஜஸ் இந்த கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சார்ஜஸ்ல எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, தே வுட் ஹவ் பீன் பிராட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட், இந்த ஸ்கொயர்ஸோடைய கார்னர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ இதுதான் என்னுடைய ஃபைனல் கான்ஃபிகரேஷன். இனிஷியல் கான்ஃபிகரேஷன்ன்றது இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைனல் முதல்ல முடிச்சிடலாம். ஸோ இது ஸ்கொயர் தானே, ஸ்கொயரோட சைடு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது டயக்னல், இந்த டயக்னலோடைய வேல்யூ என்னவாக இருக்கும், √A² + A² இல்லையா. ஹைபாட்னியூஸ் இது A² + A² √2A² அடுத்து என்ன √2A. ஓகே, சரி, இந்த ஸ்கொயரில் எத்தனை கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா, 6 சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், கியூ அண்ட் மைனஸ் கியூ, அதாவது பி கியூ, இன்னொரு மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ, இது ஒரு கியூஆர் ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், RS இது ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், PS ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், அப்புறம் இந்த டயக்னல் இந்த PR ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ், அப்புறம் QS SQ ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜ். இந்த 6 சிஸ்டம் ஆஃப் சார்ஜோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடணும். கஷ்டமாக இருக்குமே சார் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக தான் வரப்போகுது. இங்கே வந்துட்டு √2A / √2 × A வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இங்கே தான் ஆரம்பிக்கணும் நீங்கள். ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த அந்த ஸ்கொயர் கொண்டு வரது தான், இதுதான் ஃபைனல் பொட்டன்ஷியல், இதுதான் ஃபைனல் கான்ஃபிகரேஷன். இனிஷியல்ன்றது இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது. ஸோ அப்போ ஃபைனல் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது என்ன ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா, 1/4 ε0 Q1 Q2 / R தானே. இங்கே எல்லாத்துலேயும் 1/4 ε0 வரப்போகுது. அப்போ Q1 பதில் என்ன பண்ணும், QP சார்ஜ் அட் பி இன்டு சார்ஜ் அட் கியூ பை டிஸ்டன்ஸ் பி கியூ ப்ளஸ் சார்ஜ் அட் கியூ சார்ஜ் அட் ஆர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் கியூஆர். இந்த சிம்லர் மாதிரி கோ ஃபார் தீஸ் டூ சார்ஜஸ். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் அட் பி அண்ட் சார்ஜ் அட் ஆர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் பிஆர். இந்த சிம்லர் மேனர் ஃபார் திஸ் டயக்னல் ஆல்சோ யூ கேன் கோ இட். இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாத்துலேயும் வேல்யூ போடுங்க, QP × QP QQ அப்படின்னா ஒரு இங்கே எவ்வளோ கியூ, இங்கே எவ்வளோ மைனஸ் கியூ, ரெண்டுத்தையும் மல்லே பண்ணால் -Q². ஸோ இது ரெண்டுத்தையும் மல்லே பண்ணால் -Q² தான் வரும். இங்கே மல்லே பண்ணாலும் -Q² தான் வரும். இது ரெண்டு திருச்சார்ஜ் மல்லே பண்ணாலும் -Q² தான் வரும். டிஸ்டன்ஸ் எல்லாத்துலையும் ஏஏன்னு தான் போடுறீங்க. ப்ளஸ் இந்த QP × QR இது மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்களா, QP QR +Q + Q என்ன வருது பாருங்கள், இங்கே மட்டும் என்ன வருது +Q² பை இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா டயக்னல், டயக்னல் வேல்யூ ஈக்குவல் டு √2 times த சைடு. அப்போ √2 × A ப்ளஸ் இந்த ரெண்டு சார்ஜ் மல்லே பண்ணுங்க, -Q - Q யூ கெட் ஒன்ஸ் அகேன் +Q². ஸோ Q² / √2A. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் காமனாக இருக்குது, Q² காமனாக இருக்குது, A காமனாக இருக்குது, எடுத்துட்டிங்கன்னா -1 - 1 - 1 வரும். அப்போ -4 ப்ளஸ்
இங்கே என்ன வருது, ஒன் பை ரூட் டூன்னு இருக்கும், ஏழு ஏழு ஏ வந்து வெளியே போயிடுச்சு, ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ, விச் இஸ் நான் டூ பை ரூட் டூ. ஸோ திஸ் இஸ் இதுதான் என்னது, இந்த ஃபைனல் கான்ஃபிகரேஷனுடைய டோட்டல் எனர்ஜி இல்லையா. இந்த எல்லா சார்ஜும் இன்ஃபினிட்ல இருந்ததுன்னா, எப்பவுமே சார்ஜஸ் இன்ஃபினிட்ல இருந்ததுன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் ஜீரோ, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோ தான். அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும், வி இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபினிட்ல இருக்கும்போது இந்த சார்ஜஸோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னதுன்னா ஜீரோ. ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க, இந்த சார்ஜஸ் அசம்பிள் பண்றது என்ன ஃபார்முலா சொன்னோம், நான் ஈஸியான ஃபார்முலா, ஃபைனல் பொட்டன்ஷியல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இல்லையா. ஃபைனல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இஸ் மைனஸ் ஜீரோ. வாட் என்ன ஆன்சர் வருது, திஸ் இஸ் த ஆன்சர். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? புக்கில் இந்த ஸ்டெப்பை பிரிண்டிங்கில் மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குது, இந்த ஸ்டெப் வந்திருக்காது. அதாவது அந்த சார்ஜஸ் வைக்கிறதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம், ஒவ்வொரு சார்ஜ் வைக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிருப்பாங்க, டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க, அந்த சார்ஜ் ஏதோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் கரெக்டாக போடணும், சரிங்களா. சரி, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சார்ஜ் அந்த கியூ டேஷ்ன்ற பாயிண்ட் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சார்ஜ் கியூ டேஷ்ன்ற சார்ஜை இந்த ஓ பாயிண்ட் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் கேட்குறேன். டெஃபினட்டாக கியூ டேஷ் எங்கேருந்து கொண்டு வந்துட்டு போகிறோங்க, இன்ஃபினிட்டிலேருந்து தான். அப்போ இன்ஃபினிட்டில இருக்கும்போது இதனுடைய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், இன்ஃபினிட்டில வாட் இஸ் அ பொட்டன்ஷியல், ஜீரோ. ஸோ அப்போ ஃபைனல் பொட்டி இங்கே கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா, அப்போ இங்கே கொண்டு வந்தா வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் சில்ட்ரன், பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்னது, வி இஸ் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா, ஒன் பை ஃபோர் பைப்ஸ் நாட் இன்ட்டு அந்த சார்ஜ் பை டிஸ்டன்ஸ். அப்போ இந்த சார்ஜ்னால இந்த எவ்வளோ பொட்டன்ஷியல், கியூபி பை ஓபி, இந்த சார்ஜ்னால இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல், கியூ கியூ பை ஓ கியூ. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா யூ சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ எல்லாம் போட்டிங்கன்னா இது சம் ஆஃப் தீஸ் சார்ஜஸ் என்ன ஆயிடுது பாருங்கன்னா, ஜீரோ ஆயிடுது. அப்போ டியூ டு த ஃபோர் சார்ஜஸ், இந்த நாலு சார்ஜ்னால இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ பொட்டன்ஷியல், ஜீரோ. இந்த சார்ஜ் எங்கேருந்து வந்திருக்குது, இன்ஃபினிட்லேருந்து வந்திருக்குது, இன்ஃபினிட்டியில் பொட்டன்ஷியலோட வேல்யூ ஜீரோ. அப்போ வாட் இஸ் அ ஒர்க் டன், ஒர்க் டன் என்ன ஃபார்முலா, கியூ இன்டூ விஎஃப் மைனஸ் விஐ. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போன வருஷம் ப்ளஸ் டூவில் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு ஒன் மார்க் வந்தது இதை பேஸ் பண்ணி. ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு கியூ இன்டூ விஎஃப் மைனஸ் விஐ, ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். அப்போ ஹவு மச் சார்ஜ் ஐ மூவிங், கியூ டேஷா, ஐ எம் மூவிங் த சார்ஜ் கியூ டேஷ், ஜீரோ மைனஸ் ஜீரோ. அப்போ என்ன அர்த்தம், ஜீரோ. அப்போ ஒரு சார்ஜ் கியூ டேஷ்ன்ற சார்ஜை இந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கு ஐ நீட் நாட் டூ எனி ஒர்க், இந்த பாயிண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ நீங்கள் எக்ஸாமில் இதே மாதிரி போட்டலாம் ஈஸியாக. இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? தேங்க்.